ஃபேமஸ் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்திருக்காங்க. அது ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே தேவையில்லை. ஒரு மியா நானா மாமியார், பயங்கரமான ஒரு யூடியூப் மாமியார், அப்பெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். என்னத்த லட்சுமி ஆண்டி எமோஷன் ஆயிட்டாங்க. இவ வந்து சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன், தனியாலாம் இருந்து சாதிச்சிருக்கா, அதுதான் ரொம்ப பெருமையான வில் பவரோட. அவங்க ரொம்ப வில் பவர். இவங்கிட்ட வந்து கத்துக்கிட்டு நிறைய விஷயம் கத்துக்கணும். நீ செலவுனா கேட்டவனா அல்லான் கல்லவன் கேட்டான். வந்து ஒரு சின்ன வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்டால வந்து கை வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பெண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பெண்கள் தினம் வாழ்த்து. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. இது வரைக்கும் என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எந்த விதமான பில்டப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விமென்ஸ் டேக்காக நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பெண்கள் விமென் எல்லாரையும் நான் வந்து நேரில் அவங்க வீட்டுக்கே போய் சந்தித்து அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு குட்டி கிஃப்ட் வந்து நான் அவங்களுக்கு வந்து தரப்போகிறேன். அதுக்கு வந்து நான் போய் கடைக்கு போய் அந்த கிஃப்டை வாங்குறது, அவங்களோட வீட்டுக்கு போய் நேரில் அவங்கள சந்தித்து அந்த கிஃப்டை கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறது, இது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ராவல் மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக வந்து என்னோடய சேனலில் வந்து ஒரு வீடியோக்காக ஒரு கான்செப்ட் மாதிரி யோசித்து அந்த கான்செப்ட்காக வந்து வீடியோ பண்ணுவேன். பட் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கே வந்து ஒரு கிளியரான ஒரு ஒரு வியூ இல்லை. ஸோ நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது தான் எனக்கே தெரியும் ஒரு பயங்கரமான ஒரு இமோஷனல் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு எமோஷனல் ஜேர்னியில் நீங்களும் என் கூட வந்து கலந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ரொம்ப வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற முக்கியமான பெண்கள் எல்லாரையும் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான, ஸோ அவங்களோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் எமோஷ்னலி இது வந்து டச் ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது கடைசியில் உங்களுக்கும் இதே மாதிரி செய்யணும், உங்கள் மனசுக்கு நெருக்கமான பெண்களை நேரில் சந்திச்சு இது மாதிரி ஒரு விஷயம் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்க்குற ஆண்களுக்கும் தான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க போகலாம். இன்னும் கேட்க போனால், என்னோட வீடியோஸில் ஒரு சிலர் தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. என்னோட நெருக்கமான விமென் பெண்கள் வந்து நீங்கள் ஒரு சிலர் தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரையுமே பார்க்க போகிறீங்க. அண்ட் அவங்களோட வீடு, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க யார், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய போகுது. ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. எனக்கே ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு மினி ஷாப்பிங் மாதிரி இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்கும் போய் அவங்களுக்கு என்னென்ன வாங்கலான்னு சொல்லி ஒரு குட்டி லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். கிஃப்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப அப்படி பிரம்மாண்டமாக கொடுக்கணும் அப்படின்லாம் நான் பிளான் பண்ணலை. நான் மெயினாக நினைக்கிறது வந்து அவங்கள எல்லாரையும் தனித்தனியாக சந்திச்சு ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ கிளம்பி இப்போ ஷாப்பிங் போகலாம். இப்போ நான் வந்து கர்ணிகர் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன். இந்த ஸ்ட்ரீட் தான் வந்து எல்லா திங்ஸுமே இந்த ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் நான் வந்து வாங்க போகிறேன். எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆதம்பாக்கத்தையே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் வந்து கருணிகர் ஸ்ட்ரீட், கருணிகர் தெரு. ஸோ அடுத்தடுத்து நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டே போகலாம். இது மாதிரியா பீகாக் வச்ச மாதிரிலாம் இருக்காதா? எவ்வளோண்ணா? எங்கள் அண்ணிக்கு, என்னோட நாத்தனாருக்கு, அப்புறம் வந்துட்டு அவங்களோட குட்டி குட்டி பசங்களுக்கு, என்னோட பாப்பாக்கும், எல்லாருக்கும் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இயற்கை எல்லாமே இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வந்து பயங்கரமாக ஆசத்த போகிறோம். இங்கே ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கா? ஜுவல் பவுச் மாதிரி இல்லை, பாக்ஸ் ஜுவல்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் மேலே இருக்கா? ஓகே, வேறு கலர்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. அடுத்தது வந்து ஒவ்வொருத்தங்களாக மீட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுல எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் வீட்லேயே இருந்துட்டு என்னோட கொடுமைகள், என்னுடைய டார்ச்சர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னோட மாமியாருக்கு ஃபஸ்ட்டு போய் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டேரெக்டாக வண்டியை என் வீட்டுக்கு கொடுக்குறேன்.
முதல்ல வந்து என் வீட்டில இருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க அத்தைக்கு கொடுக்கலாம் பிளான் பண்ணேன், பட் இந்த குட்டி பிசாசு வந்து என்னை வந்து கொடுக்க விட மாட்டேங்கிறா. என்னோட பாப்பா நினைவுக்கு வந்துட்டு நான் வந்து டாய்ஸ் வாங்கியிருந்தேன், ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு நான் கொடுத்துட்றேன். உனக்கு டைனோசர் ரொம்ப பிடிக்கும்ல? என்னடா இது விமென்ஸ் டேன்னு சொல்லிட்டு பாப்பாக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இவங்க வந்து ஃபியூச்சர் உமன், ஸோ அதனால வந்து இவங்க இவங்க கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இரு நானும் கட் பண்ணி தருவாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு என்னோட அத்தைக்கு. என்னோட அத்தையை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடக்ஷன்லயும் தேவையில்லை. ஒரு மியா நானா மாமியார், அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமான ஒரு யூடியூப் மாமியார், அப்பெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். என்னத்தா ரொம்ப ஃபேமஸ், அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்திருக்காங்க. உங்க மாமியார் எங்க, உங்க மாமியார் இல்லாம வீடியோல ரொம்ப மிஸ் பண்றோம் அப்பெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இப்போ நான் வீடியோலாம் எடுக்கிறேன், ஒரு யூடியூப் சேனலாக வச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இவங்க தான். என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ற, நான் கேமரா நின்று பேசுறேன், அதெல்லாம் தாண்டி என்கரேஜ் பண்றது எல்லாமே வந்து பிரேமாவதி அவர்கள் தான். சோ இவங்களுக்கு வந்து விமென்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன். அதை காமிச்சதுக்கு அப்புறமா ஏன் அதை வாங்கினேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். வெயிட். சோ இதுதான் கொடுத்துடலாமா? உங்களுக்காக நான் வந்து விமென்ஸ் டேக்காக வாங்கின கிஃப்ட் பாருங்க. தலகாணி மாதிரி வீட்டுக்காரங்க சரி, உங்களுக்கு தனி ஜுவல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டா அவங்க ஃப்ரீயா அதுல எல்லாமே வளையல செயின் அது எல்லாத்தையும் போட்டுப்பாங்க, கரெக்டா வச்சுப்பாங்க. இது வாங்கினேன், சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா? சாய்ஸ் ஆஃப் கிஃப்ட் நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. ரெண்டு ரேக் இருக்கு, நீங்க வந்துட்டு டே 1 டே 2 நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து நான் சொல்கிறேன், நான் ஒரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும். இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து மிஸ் பண்ணுறேன். அது எல்லாமே எனக்கு வந்து நான் இப்போ இருக்கிறது வந்து என்ன எனக்கு மாமியார் வீடு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீலே ஆகாது எப்போவுமே. எங்கள் அம்மா வீட்டில் நான் எந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தனோ அதை விட இங்கே நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ஜாலியாக நான் இவங்க கூட இருப்பேன். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்தது, தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சர்ப்ரைஸ் இது எனக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக ரெண்டே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. நம்ம நீயா நானாவது சொன்ன மாதிரி அம்மா வந்து அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் பேசினா நறுக்குன்னு பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. விமென்ஸ் டேக்காக வந்து நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்காகவும் வாங்கியிருக்கேன், ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஹெல்ப்காக பாத்திரம் தைக்கிறதுக்கு, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக பல வருஷமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஆணோட துணையும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களே வேலை செஞ்சு இவங்களே இவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் தான் பண்ணணும்னு நான் சொல்வேன். ஸோ உண்மையிலேயே வந்து விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கான கிஃப்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன், அது வந்து எங்கள் அத்தையே வந்து கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம், லட்சுமி ஆண்டி இமோஷன் ஆயிட்டாங்க. ரொம்ப நாளாக அவங்க எங்களுக்கு வேலை செய்கிறாங்க, எந்த துணையும் இல்லாமல் அவங்க அம்மா அவளை தான் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் நம்ம பார்த்துப்போம் அவங்கள, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப பெருமை இல்லை, எல்லாரை விட அவங்களுக்கு கொடுக்கறதுதான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். இவ வந்து சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன், கல்யாணம் ஆகி ஏதோ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டா அவங்க அம்மாவே இவ தான் பார்த்துட்ருக்கா. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா தனியாலாம் இருந்து சாதிச்சிருக்கா, அதுதான் ரொம்ப பெருமையான விஷயம். வில் பவரோட ரொம்ப வில் பவர். இவகிட்ட வந்து கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கணும் நம்ம. நீங்களும் நல்லா கற்றுக்கோங்க இவகிட்ட. எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான் இவங்க. ஸோ எல்லா நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து பெரிய பங்கு இருக்கு. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா போய் தனித்தனியா போய் கொடுக்கணும் அப்படின்னு. சோ அடுத்தது அதுக்கு தான் இப்ப நான் போறேன்.
ना வந்து இப்போ ஏன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இதுவும் வந்து ஆதம்பாக்கம்ல தான் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோ அவங்களுக்காக ஒன்னு வாங்கி இருக்கேன் gift வாங்கி இருக்கேன் அதை போய் உங்களுக்கு கொடுக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஹாய் என்ன பண்ற சும்மா தான் இருக்கேன் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டிருக்கேன் சரி மார்ச் 8ஆம் தேதிக்காக ஆமா விமென்ஸ் டேக்காக நான் வந்து உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் சரி அதை கொடுக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு பரவாயில்ல ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்டால் வந்து கை வந்து இது மாதிரி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம் இந்தா உங்களுக்காக தேங்க்ஸ் நைட்டி இது நைட்டி வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ண முடியும் பட்டன் டைப்பில் இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கை வந்து இந்த மாதிரி இருக்கிறதால வந்து ஈஸியாக வேர் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக வந்து நான் யோசித்து இந்த மாதிரி நான் வாங்கினேன் விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் தின வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் சொல்லுங்களுக்கும் வாழ்த்துக்கள் யாருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் யார் உங்களுக்கும்னா பொண்ணு சௌமியாவுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்கள அடிக்கடி வந்து பார்ப்பேன் ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என் வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான உமன் அப்படின்னு இருக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் முதல்ல வர்றது அவங்க அம்மா தான் ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன் சந்தோஷமா வெரி வெரி ஹாப்பி ரொம்ப இங்கிலீஷ் ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு வந்ததில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆமாம் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக இருக்கேன் இங்கே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடு கட்டினாங்க எங்கள் அப்பா வந்து வீடு கட்டியிருந்தார் ஸோ இந்த வீடு தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த டைல்ஸு இந்த ஒரு மாதிரி மார்பிள் டைல்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அது வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து தண்ணி கீழே ஊற்றி வழுக்கி விட்டுருச்சு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கால் வலி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதால வந்து அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்கிறதால அப்படியே அப்படியே மொத்தமாக கீழே விழுந்துட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு கை வந்து அப்படியே இது இந்த இந்த எல்போ கிட்ட வந்து அப்படியே வந்துட்டு உடஞ்சி போச்சு எலும்பு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தோம் ஒரு கம்பி மாதிரி வச்சு கட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும் வேறு ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணி கூட பார்த்தாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தாங்க பட் வந்து அது எதுவுமே க்யூர் பண்ண முடியாது இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து வீட்டில் சமையல் வேலையாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் எல்லாமே என்னோடய அப்பா தான் வந்து பார்த்துக்கிறாரு ஸோ எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு அவங்களையும் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்ருக்காரு இப்போ வந்து அப்பா வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்காரு வேலை விஷயமாக போயிருக்காரு அதுதான் ஸோ இவங்களை வந்து இப்போ வந்து நான் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாக சால்வ் ஆகிட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து மனசார நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் தங்கம் நான் வந்து இப்போ என்னோட அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன் உள்ள போய் பார்க்கலாம் ஹலோ ஹாய் ஆஷிகா யார் பது எங்க சர்வேஷ் எங்க காணோம் சர்வேஷ் இதுதான் என்னோட அண்ணா அண்ணி இது சர்வேஷ் நீ சரி உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன சொல்லு அத்திகாமா உங்களுக்கு வந்து நான் வந்து விமென்ஸ் டேக்காக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் ஒரு குட்டி கிஃப்ட் அப்படியா அதை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் அம்மாக்கு அம்மா தரலாமா கொடு அம்மா கொடு அம்மா கொடு தாங்க அம்மா கொடு தேங்க்யூ நான் என்னோட லைஃப்பில் இருக்கிற முக்கியமான பெண்கள் எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த வரிசையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கனிமா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பாருங்க கண்டுபிடிச்சு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு பீகாக்னா பிடிக்கும்ல
இவங்க பேர் எங்க அண்ணியோட பேர் வந்து லேனா தேவி. ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான எழுத்தாளரோட பேர் தானே வச்சாங்க. ஸோ எழுத்தாளர் லேனா தமிழ்வாணனோட பேரை வந்து அவர் மேலே இருக்கிற பற்று காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பெண்கள் அப்படிங்கிறதுக்காக வந்து குழந்தைகளை வந்து விட்டுற முடியாது இல்லை, ஃப்யூச்சர் உமன் இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டி கலர் பால் பால். ஸோ அது வந்து அஸ்விகாக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் சர்வேஷும் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது குழந்தை பாவம்ல, ஸோ அவனுக்கும் வந்து குட்டியாக ஒரு கிஃப்ட் சொல்லி அவனுக்கு ஒரு வாட்ச். அண்ணனுக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்காதனால கருத்து தெரியுது. உனக்கு எதுக்கு கிஃப்ட்? விமன்ஸ் டே. ஆமா ஆமா. இன்னும்மா அது வாட்ச் அண்ணனுக்கு ஓகேவா. நீ பால் வச்சு விளாடு ஓகே. கூட வந்து உன்னோட மகள் இருக்கு, தங்கச்சி இருக்கு, வைஃப் இருக்கு. கிட்ட வாங்க வாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு உமன் மூணு முக்கியமான உமனும் உன்னை சுத்தி இருக்காங்கல்ல, இதை பத்தி ஏதாவது சொல்லு. கமான் பேசு. உமன் இல்லையே சோர் இல்லை. சோர் தான். அவ சோத்துக்காக தான் உனக்கு உமன் இல்லைன்னு சொல்றா. இதுக்கு எல்லாத்தையும் பெண் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சொல்லு. இதுதாங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்க. டிஆர்பி ஏறும் சொல்லு மேன். வேற ஏதாவது சொல்லு. தாய் மட்டும் மிஸ்ஸிங் இந்த வீடியோல. தாய் தாய் தங்கை தாரம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானவங்க. உமன்ஸ் டேங்கிறது நாங்க எதுவுமே தப்பா சொல்லக்கூடாது. இன்னைக்கு சாதாரண நாளே சும்மா இருக்க மாட்டாங்க. உமன்ஸ் டேங்க வருது. சமயத்தில் கொஞ்சம் அப்படி தான் வந்து எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் ஓளருவா. அதெல்லாம் மன்னிச்சிருங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு போக போகிறேன். மடிப்பாக்கமில் இருக்கு. போகலாம். நான் வந்து இப்போ என்னோட நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இவங்கள வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆலப்பி விலாக்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து யாழினி, அவங்க பொண்ணு யாழினி. இவங்களையும் வந்து நீங்கள் ஆலப்பி விலாக்ஸ்லாம் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஹாய் சுரியாமி. ஸோ இவங்களுக்காக வாங்கின கிஃப்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், திவ்யா. இவங்க வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பெண்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா வந்து எனக்கு வந்து என்ன ஹாப்பினஸ் ஆகட்டும், கஷ்டமாகட்டும், என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகட்டும், எதுவாக இருந்ததுனாலும் நான் போய் யார்கிட்டனா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இவ தான் ஞாபகம் வருவா. எனக்கு இவங்க அவங்கெல்லாம் எனக்கு வந்து பேசுறதுக்கு வரல, இவ தான் வந்து எனக்கு ஞாபகம் வருவா. ஸோ இதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது சண்டை போட்டனாலும் சரி, எங்கள் அத்தைகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனாலும் சரி, இல்லை எனக்கு ஏதாவது புதுசாக வாங்கியிருக்கேன், ஏதாவது ஏதாவது ஹாப்பியாக நடந்தாலும் சரி, இவகிட்ட தான் வந்து நான் சொல்லணும்னு நான் நினைப்பேன். கரெக்ட் தான் நிவ்யா? அவளுக்காக உன கிஃப்ட் ஃபஸ்ட் நான் கொடுத்துட்றேன். ஒரு குட்டி கிஃப்ட் இருக்கு. தரமா உனக்கு ஒரு குட்டி வாட்ச் கிடையாது. எல்லா நாளுமே நம்ம கொண்டாடலாம். அப்புறம் பொண்ணா பிறந்தா சாதிச்சுதான் ஆகணும், இல்ல பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தாலே போதும். நம்ம சுத்தி இருக்கவங்களையும் ஹாப்பியா வச்சுட்டாலே போதும். ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லிக்கலாமா? ஃபியூச்சர் உமன். ஸோ அவங்க அவங்க கூடயும் வந்துட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஓகேவா. ஹாப்பி விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே. ஓகே. நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அவ்வா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவ்வானா வந்து எங்கள் அத்தையோட அத்தை. ஸோ மாமியார் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் எங்கள் மாமனாரோட அம்மா. ஸோ அவங்க தான் இவங்கக்கிட்ட வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, மடமடன் வந்து சீப்பெடுத்து மடமடன் தலையை வந்து வார ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க. ஆமாம். அவனு வந்துட்டு என்னடி நான் இன்னும் தலையே வாரல, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சீப்படுத்து தலையெல்லாம் வார ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து இந்த வயசுலேயும் அவள் உங்களுக்கு வந்து என்ன வயசு அவா? 75. 75 வயசாகுது. இந்த வயசுலேயும் வந்து அவங்க வைராகியமாக
நான் வந்து தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வில் பவரோடு அவங்க வந்து தனியாக இருந்துக்கிறாங்க. என் வீட்டிலேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்தாலே இங்கே வந்துடலாம். ஸோ அப்பப்போ வந்து நானும் எங்கள் அத்தையும் வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்துப்போம், அவங்களும் வருவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவள் உங்களுக்காக வாங்கின கிஃப்ட் தரட்டுமா? எதுக்கு தெரியுமா இந்த கிஃப்ட்டு? ஸோ இதுதான் பெண்கள் தினத்துக்காக, பெண்கள் தினத்துக்காக, இதுக்காக, பெண்கள் தினத்துக்காக. ஆமாம், எடுத்து பிரித்து பாருங்கள். அவள் வந்து தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்றாங்களே, ஸோ இட்லி தோசை அந்த மாதிரிலாம் வந்து சூடாக வச்சுக்கிறதுக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த பக்கம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கிரீன் கலர், பச்சை கலர். ஓகேவா? நீங்கள் வந்து பெண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பெண்கள் தினம் வாழ்த்தேன். உங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்த அனுபவம், உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனுபவம்லாம் சொல்லுங்கள். பெண்களுக்கு என்ன அட்வைஸ்? என்னோட லைஃப் அனுபவம் எவ்வளோ இருக்குது. நான் 5 பிள்ளைங்க எனக்கு, எவ்வளோ இருக்குது. பெண்களுக்காக, பெண்கள் வளர்ந்தால் படிக்கணும், அதுங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அது ஒரு வீட்டுக்கு போகணும், நல்லா குடும்பம் பண்ணணும், குழந்தை குட்டியோடு இருக்கணும், வாழ்க்கைன்னு பார்த்துவோம். ஆமாம், நாங்கள் எங்கள் வயசுக்கு நாங்கள் அதான் செய்வோம். ஆமாம், அதுங்க வயசுக்கு எதாவது செய்துங்க, போகுதுங்க, வந்துங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அவள் வந்து எப்படின்னா வந்து இப்போ ட்ரெண்டில் நிறைய பேர் எதாவது செஞ்சுட்டு போய், இப்போ நான் கூட கேமரா வச்சுட்டு பண்ணுறேன்ல, அதுக்கு வந்து கம்ப்ளீட் கோஆப்ரேஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சந்தோஷம், எங்கள் பேத்தியே எனக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், யாரை பற்றி இந்த அம்மாவை பற்றி தான் சொல்லுவேன். என்ன நீ கட்டியாக சொன்னா 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 நேர்ல பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தாச்சு. இங்க அங்க இருந்து நிறைய இடத்துக்கு போனதால வந்து ரொம்ப அலைச்சலா இருக்கு, ரொம்ப அசதியா இருக்கு. ஸோ நான் வந்து முதலே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறது ஒரு விஷயோட நிறுத்தாமல், ஸோ அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக பர்சனலைஸ்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பெண்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.